உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். கோவில்பட்டி அருகே விவசாய நிலங்களில் உயிரிழந்து கிடந்த 14 மயில்கள். பல மயில்கள் உயிருக்கு போராடி கொண்டு இருப்பதால் பரபரப்பு. உயிரிழந்த மயில்களை மீட்டு போலீசார் விசாரணை. விஷம் வைத்து மயில்கள் கொல்லப்பட்டதா எனவும் விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள செட்டிக்குறிச்சி கிராமத்தில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான நிலம் உள்ளது. இந்த நிலத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மயில்கள் இறந்து கிடந்துள்ளன. அதேபோன்று அங்குள்ள கிணறு ஒன்றில் 5 மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்து கிடந்துள்ளன. அதேபோன்று ஆங்காங்கே சில மயில்கள் அரை மயக்கத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்த பொதுமக்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வனத்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். 14 மேற்பட்ட மயில்கள் உயிரிழந்த நிலையில் காணப்படுகின்றன. மேலும் சில மயில்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றன. இதனை கைப்பற்றி வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மயில்கள் விஷம் வைத்து கொல்லப்பட்டதா அல்லது விலங்குகள் கிடைத்து உயிரிழந்ததா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த பகுதியில் விவசாய நிலங்களில் மக்காச்சோள பயிர்கள் அதிகளவு பயிரிடப்பட்டுள்ளது. பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோள விதைகளை அதிகளவு மயில்கள் சாப்பிட்டிருந்தாலும் ஜீரணமாகாமல் உயிரிழக்க வாய்ப்பிருப்பதாகவும் இறந்து போன மயில்களை மருத்துவ பரிசோதனை செய்த பிறகுதான் மயில்கள் எப்படி இறந்தது என்பது முழுமையாக தெரியவரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். 14 மேற்பட்ட மயில்கள் அந்த பகுதியில் இறந்து கிடந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.